பக்திகளில் சாமி சகோதர சகோதரிகளை நம்முடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள். நம்ம பக்திகளில் சோழி பிரசன்னத்தின் மூலமாக 12 ராசிக்கான தனித்தனி பலாபரங்களை எல்லாம் சோழியை உருட்டி இறையர்களும் குருவர்களும் சேர்ந்து உங்களுக்கு பலாபரங்களை எல்லாம் சொல்லி வருகின்றேன். ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மாதங்களில் நான் மார்கழி என்றான் மாதவன். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அதுலேயும் தை மாதம், தை மாதம் தை வந்தாலே வழிபிறக்கும், வாழ்வில் ஒரு சந்தோஷமும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல நிலையெல்லாம் அமைந்து தரும் என்ற ஒரு நம்பிக்கை தானே இந்த தை மாதம். அதனால் அந்த வகையில் பார்க்கும்பொழுது 12 ராசியை பொறுத்தவரை குறிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பலன்களை எல்லாம் இந்த தை மாத பலனாக கூறி வருகின்றன. அதை சற்று நீங்கள் கவனித்து பார்த்து உங்கள் வாழ்வில் நம்பிக்கையான பாதையை நோக்கி நகர்ந்து செல்வதற்கு ஒரு துணையாக இருக்க ஆசைப்படுகின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பம், கும்பத்தை பொறுத்தவரைக்கும் அவிட்டம் 3-4 பாதம், சதயம் போராட்டாதி 1-2-3, இவர்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் எவ்வாறு இருக்கும், கடந்த கால அனுபவங்கள் விலையெல்லாம் பாடமாக நாம் படித்து வந்திருக்கின்றோம், அனுபவங்களை எல்லாம் சேகரித்து வந்த அனுபவம் மட்டுமே வாழ்க்கையில் நமக்கு வெற்றியை நோக்கி நகர்ந்து தராது. அதே நேரத்தில் வெற்றி ஒன்றே நாம் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதோ தெரிகிறதை பார், அது என்ன அது என்று சொல்லிய பொழுது கிளை தெரிகிறதா, இலை தெரிகிறதா, மரம் தெரிகின்றதா, மேகம் தெரிகின்றதா என்று கேட்ட பொழுது இல்லை, என் கண்ணுக்கு கிளியின் கழுத்து மட்டுமே தெரியுது என்றான் நான் அர்ஜுனன். அந்த மாதிரி வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நம்பிக்கையான ஒரு மாதமாக இந்த தை மாதம் இருக்குமா என்று எதிர்பார்ப்பது கும்பராசியை பொறுத்தவரைக்கும் அவிட்டம் 3-4 பதம், சதயம் புரட்டாதி 1-2-3, விரயசனி ஒரு காலகட்டம். அதே சேரத்தை கும்பத்தை பொறுத்தவரைக்கும் ஜென்ம குருவாகத்தான் பலன் தருகின்றார். இந்த குரு பெயர்ச்சி நல்லை அளிப்பதாக இல்லை. ஒரு மத்தனத்துக்கு இரண்டு பக்கமும் அடி என்பது போல வாடிக்கையிலே இதுவரை துன்பம் மட்டுமே சந்தித்து வந்த மீனராசிக்காரர்கள் இனி வருகின்ற காலம் நன்மையாக அமையுமா என்பதை பார்க்கலாம். அதாவதுங்க கிரகங்களை பொறுத்தவரைலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. காரணம் என்னென்னா என்னுடைய அனுபவம், 64 வயதுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், கிரகங்கள் செய்கின்ற வினைக்கேற்ற விளைவைத்தான் தரும். அதை தருகின்ற நன்மை தீமைகளை எல்லாம் நாம் புறந்தள்ளி விட முடியாது. கண்டிப்பாக வரும், சூரியன் வந்து தான் செல்லும், சூழ்நிலைகள் வந்து தான் செய்யும், கிரகங்கள் அதுக்குடைய விளைவை தந்து தான் செல்லும். நல்ல தசா புக்தி, இறை அருள், குரு பக்தி, பித்துக்குடைய ஆசி, குலதெய்வ வழிபாடு, இதையெல்லாம் சரியான முறையில் நமக்கு மட்டுமல்ல நம் பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லித்தர வேண்டும். காலில் விரல் அடிபட்டால் கண்ணில் கண்ணீர் வருவதைப் போல குடும்பம் மாறி தான் நம்ம வாழ்க்கையெல்லாம், நாம் தனித்து வாடுகின்ற ஒரு சந்நியாச நிலையெல்லாம் அல்ல. இன்றைய காலகட்டத்தில் குடும்பங்களே சிதறிப்போகின்ற ஒரு நிலையில தான் நாம் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு காலநிலையில் தை மாதம் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் அவிட்டம் 3-4 மாதம், சதயம் புரட்டாதி 1-2-3, தை மாதம் எப்படி இருக்கும் என்பதை சோழி பிரசுரத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம். கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் இந்த தை மாதம் ஒரு சிறந்த மாதமாக, ஒரு சிறப்பான மாதமாக, இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தான் அமைத்து தரும் என்பதை சோழி பிரசம் சொல்கின்றது. குறிப்பாக ஏழரை சனி காலத்தின முதல் பகுதி தற்பொழுது நடைபெறுகிறது. அந்த ஏழரை சனியினுடைய முதல் பகுதி நடந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தசா புக்தியும் தீய பழக்க பழக்கமுடையவருடைய சேர்க்கை, தீய பழக்க பழங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் கூட அதை தயவு செய்து இந்த தை மாதத்தோடு நிறுத்திங்க. இனி வருகின்ற காலங்கள் வசந்தமாக துன்பம் சூழ்ந்த ஒரு மாதமாக அமைந்து விடாமல் இருப்பது உங்கள் கையில் தாங்க இருக்குது. அதாவது இறை அருள் நம்மை வினைக்கேற்ற விளைவை தந்தாலும் கூட நமக்கு ஒரு நம்பிக்கையும் வாழ்வினுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு பிடிப்பும் இருக்கணுங்க. நம்ம தனி மனிதன் அல்ல, நம்மை சார்ந்த குடும்பங்கள் சூழ்ந்து இருப்பதனால அதுவும் பாதிக்கப்படும். அதனால் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருப்பதால் இந்த தை மாதமானது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அவிட்டம் 3-4 மாதம், சதயம் புரட்டாதி 1-2-3, அற்புதமான மாதமாக இருக்குங்க. சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் 11 சந்திரிப்பார், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வெல்லுகின்ற ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் சுக்கர பகவான் தருவான். குரு எந்த அளவுக்கு நற்பலனை அவருடைய பார்வையின் மூலம் நமக்கு தருகின்றாரோ அதை விட ஒரு மடங்கு சுக்கர பகவான். அசுரகுருவாக இருந்தாலும் தேவகுருவுக்கு இணையான ஈஸ்வரப்பட்ட ஈஸ்வரனால் அருளப்பட்ட சுக்கராச்சாரியார் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பரிபூர்ண அருள் கும்பராசிக்கு இருக்கின்றது. கவலையே பட வேண்டாம்,
சனி பகவானுடைய விரசனியினுடைய வேகத்திலிருந்து சற்று குறைத்து கொள்ளக்கொள்வார். என்னென்னா, சனியை பொறுத்த வரைக்கும் குருவின் மீது ஆழ்ந்த பக்தியும் நம்பிக்கை உடையவன். அது குரு தேவகுருவாக இருந்தாலும் அசுர குருவாக இருந்தாலும் அவருடைய தாக்கத்தை அவருடைய அன்பிற்கு ஆட்படக்கூடியவன் தான் சனி பகவான். அதனால் விரயசனியை சுப செலவாக மாற்றுகின்ற ஒரு நல்ல நிகழ்வை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆலயம் செல்வது, தர்மங்கள் செய்வது, அது மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் நிறைய தூரம் இந்த காலகட்டத்தில் போய் தர்ம தானங்கள் செய்ய முடியாட்டால் கூட, அருகில் உள்ள ஆலயங்களுக்கு செல்ல முடியாட்டாலும் கூட, அரச மரத்தடியில் இருக்கின்ற விநாயகர் பெருமானுக்கு அவர் மனம் குளிர ஒரு ரெண்டு குடம் தண்ணியோ ஒரு சொப்பு தண்ணியோ ஊற்றி அருகம்புல் வைத்து வழிபடுவதெல்லாம் புண்ணிய பலனை தரும். இயந்தவருக்கு உங்களால் முடிந்த உதவியை செல்வது, படிக்கின்ற மாணவர்களுக்கு அவங்க படிப்பு தடைபடுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுமாயின் ஒரு மாதம் ஃபீஸ் கட்டுறது, இதையெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதால் ஒரு அற்புதமான மாற்றத்தை கும்பராசிக்கு சனி பகவான் வழங்குவார். அது மட்டும் கிடையாது, முன்னேஸ்வரர் ஏழரை சனி காலத்தின் முதல் பகுதி தற்போது நடைபெறுகிறது. அது மட்டுமா, தனது ராசிக்கு தானே கெடுதல் விளைவிக்க மாட்டார் சனி பகவான். கவலைப்பட வேண்டாம், பிரச்சனைகள் அனைத்தும் அளவோடு நிற்கும் தக்க தருணங்களில் உதவி கிட்டும் யாராலும் ஆகுபவர். கொடுத்தார், கொடுத்ததையே கெடுத்து கொடுத்து கொண்டாண்டி பறித்து கொண்டாண்டி என்பது போல எல்லாம் கொடுத்தார். பெண் கொடுத்தார், பொருள் கொடுத்தார், செல்வம் கொடுத்தார், குடும்பத்தில் திருமண யோகத்தை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தாலும் அத்தனையும் பறித்து கொண்ட ஒரு நிலைத்தான் இன்று தத்தளித்து தவித்த வாய்க்கு தண்ணீரே கிடைக்கவில்லை என்று கதைகின்ற ஒரு காலகட்டத்தை எல்லாம் கடந்து வந்து விட்டீர்கள். கவலையே படாதீர்கள். ஏழரை சனி காலத்தின் முதல் பகுதி தற்போது நடைபெறுகின்ற ஒரு காரணத்தினால் மட்டுமல்லாமல் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ஜென்ம குருவாக இருப்பதைத்தான் சற்று கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் அசுரகுடியினுடைய வழிபாடாகிய சுக்கராச்சாரியுடைய வழிபாடை நீங்கள் செய்து கொள்ள. ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சொல்கின்றேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, ரெண்டு ராசிக்காரங்க இதை பயன்படுத்துங்க. யாருன்னா மகரமும் மகர ராசிக்கார உத்திராட ரெண்டு மூணாலாம் பாதம், திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டாம் பாதம், கும்பராசி அவிட்ட மூணாலாம் பாதம், சதயம் பூணரத்தில் ஒன்று ரெண்டு மூணு. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, விடியற் காலையில் வானத்திலே பிரகாசமாக தெரிகின்ற அந்த மூணுட்டு நாலு பிரகாசமாக தெரிகிற அந்த சுக்கரனுடைய அந்த மனங்களை மனமுருக பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்னை தெரிஞ்ச வரைக்கீங்க மிகப்பெரிய வெற்றியை எல்லாம் தக்க வைத்து கொண்டவர்கள், எளிதில் இறைவனை நோக்கி நகர்ந்தவர்கள் எல்லாம் இரவு நேரங்களையும் விடியற்கால நேரையும் பயன்படுத்தினோம். அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்படுகின்ற எதுவுமே விபரீத ராஜயோகத்தை தரக்கூடியது, இழந்ததை திரும்ப பெறக்கூடியது. நிறைய உதாரணம் எல்லாம் சொல்ல முடியும். சுக்கரனுடைய பெருமைகளை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், இந்த தை மாத பலன் சொல்ல வேண்டியிருப்பதனால இடையில் இதை சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை தரும்னு. பெரும்பாலும் ஒரு ராஜா அந்த நாட்டை விட்டு இழந்து வனத்திலேயோ மலையிலேயோ காட்டிலேயோ தெரியும் பொழுது வெட்ட வெளி தான் அவனுக்கு கூற. அப்போ வானத்தை நோக்கி பார்க்கும்போது அங்கே தெரிகின்ற பிரகாசமான சுக்கரனை தன்னை எறியாமல் பார்க்கின்றான். தன்னை எறியாமல் அது அவனுடைய மனதில் அது பதிகிறது. அவன் வெற்றி பெறுவதற்கு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து சுக்கரன் மட்டும் அமைந்து விட்டால் ஒரு அதில் சுக்கர யோகம் சுக்கர திசை என்று சொல்வதைப் போல கணவன் மனைவிக்குள்ள பிரிவே ஏற்பட்டாலும் கூட அதை திரும்பவும் சேர்த்து வைக்கின்ற ஒரு தன்மை. குழந்தையே இல்லையே என்று கலங்கிவிட்டாலும் கூட அந்த குழந்தை பெறுவதற்கான ஒரு வல்லமையை தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வைத்தான் சுக்கரன் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு தருகின்றார். சுக்கர பகவான் பதினொன்றில் சஞ்சரிப்பதால் எந்த பிரச்சனையையும் எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தெரிவித்து தருகின்ற மாதம் இந்த தை மாதம். நல்ல சந்தர்ப்பதம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்வேன். அதாவது கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, சோழி பிரசன்னா என்ன சொல்லுதுன்னா, இதை இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நீங்கள் அடைய வேண்டுமென்னால் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விரதத்தை, எளிமை என்று நினைந்து விடாதீர்கள், வலிமையான ஒரு விரதம். வலிமை என்று மட்டுமல்ல, செல்வத்தை சேர்த்து வைத்துக்கொண்டது மட்டுமல்ல, சேர்ந்த பொருளை தங்க வைத்துக் கொள்கின்ற ஒரு அற்புதமான விரதத்தை சொல்கின்றேன். சற்று கவனமாக நிதானமாக நம்பிக்கையோடு கேட்பீர்களானால் இந்த தை மாதம் உங்களுக்கு, இந்த தை மாதம் மட்டும் இல்லைங்க வருகின்ற மாதங்கள் அத்தனையுமே உங்களை வெற்றியை வசப்படுத்தி நிம்மதியாக, ஒரு வீடு கூட இல்லையா வீடை அடைவதற்கு, ஒரு நல்ல திருமணம் வரலையா திருமணம் அடைவதற்கு, பிரிந்து போன மனைவி ஒன்றாக சேர வேண்டுமென்றால் அந்த இருவரும் இருமணமும் ஒருமணமாவதற்கு, பிள்ளைகளே இல்லையா பிள்ளை செல்வம் பெறுவதற்கு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருகின்ற ஒரு நல்ல மாதமாக கும்பராசிக்கு அமைகின்றது. விரைய சனி தான். அதை சுபசினயமாக தான தர்மங்கள்லையும் இறை வழிபாட்டிலையும் செலவு செய்வீர்கள். ஆனால் அந்த விரைய செலவை விரைய சனியினுடைய பாதிப்பை சுப செலவாக சுப சனியாக மாற்றுகின்ற புத்தியை தருகின்ற செவ்வாய்க்குரிய முருகப்பெருமானுடைய முடிஞ்ச முறை பழனிக்கோ திருச்செந்தூருக்கோ ஒரு முறை
நீங்கள் தனிமையில் சென்று வழிபாடு செய்வீர்கள். ஆனால் இந்த செவ்வாயுடைய அருள் மட்டும் உங்களுக்கு கிடைத்து விட்டால் இந்த தை மாதம் சிறந்த மாதமாக நம்பிக்கை தரும் ஒரு மாதமாக அமையும். ஒரு விரதம் சொன்னீங்களோ அதை செய்யணும். அது ஆண்களாயினும் பெண்களாயினும் ஒரு வார இலையை வாங்கி விடிய காலையை குளித்து முழுகி நீராடி தூய்மையான விபூதியோ குங்குமமோ நாமம் தரித்து படி என்று சொல்லக்கூடிய படி, அது செம்பாக இருக்கலாம், இரும்பாக இருக்கலாம், எவசலாக இருக்கலாம், படி நாழின்னு சொல்லுவாங்க. கேரள தேசத்துலலாம் பறைன்னு சொல்லுவாங்க, பணப்பறை நெல்பறை அப்படின்னு சொல்லக்கூடிய இதை எடுத்துக்கணும். இது ஒரு படி இறக்கலாம், அரைப்படியாக கால் படி இறக்கலாம். நம்முடைய பொருளாதார தகுந்த மாதிரி ஒரு நுண் வாழை இலையை வாங்கி நுனிப்பாகம் வடதிசையை நோக்கி இருக்குமாறு வைத்துக்கொண்டு இது நிறைய பூக்கள், சிவந்த பூக்கள், அது தாமரை இதழ்களாக இருக்கலாம், அரளிப்பூக்களாக இருக்கலாம், ரோஜா பூக்களாக இருக்கலாம், சிவந்த நிற பூக்களை எல்லாம் எடுத்து வந்து அதை அந்த நுண் வாடையினுடைய ஒரு பகுதியில் கொஞ்சம் கவிழ்த்து வைக்கிட்டு ஒரு பூவை எடுத்து இதில் போட்டுக்கணும். அடுத்ததாக புழுங்கல் அரிசியோ பச்சரிசியோ எடுத்து நிறைந்து வைத்துக்கொண்டு வலது பக்க உரத்தில் இதை கவிழ்த்து விட வேண்டும். சிறிது அரிசி எடுத்து இதில் போட்டுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் பெரியவங்க பார்த்திங்கன்னா ஆற்றுல போட்டாலும் அளந்து போடும்பாங்க. ஏன் அளந்து போடணும்? அளவாதான் வாழ்க்கை வந்து கடைசியில் வறுமையில் தான் கொண்டு வந்து சேர்க்கும். அப்புறம் தானம் அறிந்து பிச்சை எடுக்கணும். தரமில்லாத உங்களுக்கு தானம் செய்வது மிக கொடிய பாவம். தரமில்லாதவனுக்கு மந்திர உபதேசம் செய்வது கடுமையான பாதிப்பை இந்த குருவுக்கு தரும். அதனால் சற்று கவனமாக நிதானமாக ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லியிருக்காங்க. போட்டுவிட்டு கொஞ்சம் அரிசி இடத்துல வச்சுக்கணும். அடுத்து தான் முக்கியம், வீட்டில் கொஞ்சம் நிறைய நாணயங்களை எல்லாம் சேகரித்து வைத்துக்கொண்டு இந்த அளவுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை விட சின்னதாக எடுத்துக்கொண்டு அது நிறைய நாணயங்களை எல்லாம் நிரப்பி அதை நடுப்பகுதியில் கவுத்துக்கிட்டு ஒரே ஒரு நாணயத்தை வைத்து வந்து ஓரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த படியில் சிறிது நெல் இருக்கு, அரிசி இருக்கின்றது, சிறிது பூ இருக்கின்றது, நாணயம் இருக்கின்றது. இப்போது கலைமகள், திருமகள், மலைமகள் என்று சொல்லக்கூடிய மூன்று சக்திகளாக பாவித்து மனம் முழுக பிரார்த்திக்கணும். என் வாழ்க்கையில் என்னுடைய கடமை ஒரு உயர்ந்த ஒரு உத்தியோகத்தை அடையணும், ஒரு உயர்ந்த பதவியை அடையணும், என் பிள்ளைகள் படித்து உயர்ந்த ஒரு நிலையை அடையணும், அதுக்கான சந்தர்ப்பத்தை அமைத்து தாயே இல்லைன்னு சொல்லி ஒரு ஒரு பொருள் நிற்காமல் பொண்ணும் பொருளும் என் வீட்டில் வரவழைப்பதோடு தங்க வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை தாத்தாயே என்று பிராயத்தை செய்து கொண்டு எதிரிகளே இல்லாமல் கடனே இல்லாத ஒரு வாழ்வை தாய் என்று திருமகளையும் மலைமகளையும் கலைமகளையும் தியானித்து மூன்று சக்திகளையும் ஒரு சக்தியாக்கி இதயத்தில் வைத்து நம்ம வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்த பின்பு மனம் குளிரணும். நம்ம மனசுக்கே தெரியும், அதுதான் தெய்வ வழிபாடு. இறைவனுடைய ஆலையை நம்ம உணரணும். கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பிரிக்க வேண்டும். நம் பாவங்கள் எல்லாம் அதில் கரைய வேண்டும். மூன்று சக்தி வர மூன்று செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து வழிபாடு செய்யணும். வெற்றி வசப்படுத்து விட்டால், செல்வம் சேர்ந்து விட்டால், நிம்மதி கிடைத்து விட்டால், நோயற்ற வாழ்வு அமைந்து விட்டால் அப்புறம் என்ன? ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்யுங்களேன். ஏன் இதை செவ்வாய்க்கிழமை செய்யணும்னா செவ்வாய் முருகனுக்குரியது. அந்த செவ்வாய்க்குரிய அந்த கிரகாதிபதி பட்டத்தை வழங்கியவை ஏதோ ஏனோ மகா கணபதி. அப்போ கணபதியுடைய அருளாசியும் முருகனுடைய அருளாசியும் பெற்றுவிட்டால் புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலே போதுங்க, பாதி பிரச்சனை இல்லாமல் போகும். பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக செல்வதற்கு ஒரு சிறந்த விரதம். ஒரு உயர்ந்த பதவியை இழந்துவிட்டால் அதை திரும்ப அடைவதற்கான ஒரு நல்ல விரதம். இதை நீங்கள் தொடர்ந்து செய்வீர்களானால் இந்த தை மாதத்திலிருந்து தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இந்த தை மாதம் வாழ்க்கையில் நம்பிக்கை தருகின்ற நல்ல வழிகாட்டுகின்ற மாதமாக அமையும்.